கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றியோடு ஆராதித்து ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண கிருபை தந்தீர். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை காண்கின்ற தேவம், பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆம் ஆண்டவரே, அதிகாலை வேளை உம்முடைய வேளை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இவைகள் எல்லாம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரப்பா. முதலாவது உம்மை தேட கிருபை தாங்க. அடிமையோடு கூட சேர்ந்து இணைந்து உம்மை தேடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. உன் கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலன் உன்னோடு கூட வருகிறது. அவர்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற பலன், அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற பலன் அப்பா. அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடிமையை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாயில் வார்த்தையை போடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடையதாக இருக்க கிருபை தாங்க. கேட்கிறவர்கள் இதயம் திறக்கப்பட ஆண்டவரே அவர்கள் வாழ்வில் நித்திய ஜீவ கரையில் சேர்க்கப்பட செய்ய வேண்டிய காரியங்கள் தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். காலை வேளை கர்த்தருடைய வேளை. ஆம், தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, காலையில் தேடுவோர்கள் கண்டடைவார்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் காண்பார்கள். ஆம் ஆண்டவரே, அப்படியாக இந்த காலை வேளையை கர்த்தருடைய சமூகத்தில் படைப்போமா? ஒரு சிறிய பாடல், அடிமை எழுதின பாடல். அதிகாலை வேளை ஆண்டவரின் வேளை, ஆராதனை செய்வோம். அதிகாலை வேளை இது ஆண்டவரின் வேளை, ஆராதனை செய்வோம். அகிலம் முழுவதையும் அன்புடனே காக்கும் சர்வ வல்ல தேவனை நாம் தொழுதிடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. தேவனுக்கே அதிகாலை வேளை ஆண்டவரின் வேளை, ஆராதனை செய்வோம். அதிகாலை வேளை அது ஆண்டவரின் வேளை, ஆராதனை செய்வோம். அகிலம் முழுவதையும் அன்புடனே காக்கும் சர்வ வல்ல தேவனை நாம் தொழுதிடுவோம். அகிலம் முழுவதையும் அன்புடனே காக்கும் சர்வ வல்ல தேவனை நாம் தொழுதிடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை தேவனுக்கே. ஆவியானவர் நம்மளோடு இருந்து இந்த நாளில் நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க அவர் உற்சாகப்படுத்தி நம்மை ஏவுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமன். இந்த நாள் கர்த்தருடைய நாள். முதலாவது மணி நேரத்தை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணித்துவிட்டு நம்மளுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய கிருபை விளங்கும், நன்மை நமக்கு விளங்கும். அதன் பலன் நன்மையாக முடியும். நாம் அல்ல செய்து முடிக்கிறவர் கர்த்தர், நாம் அல்ல செய்து முடிக்கிறவர் கர்த்தர்.
உன் காரியங்களை நடப்பி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தாங்குவார். நாம் எல்லா விதமான இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் தாங்கி கொள்ள, தாண்டி செல்ல தேவ பலனினால் நம்மை நிரப்புவார் என்று நம்மை உறுதியாக விசுவாசிப்போம். இந்த நாளுக்குரிய ஒரு சின்ன உடன்படிக்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக, ஒரு ஆலோசனையாக, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தின் வார்த்தையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகாய் 2:4 பின்பகுதி, நீ திடன்கொள், நீ திடன்கொள். ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும், அடிமையும் நாம் திடன் கொள்ள வேண்டும். எப்படி திடன் கொள்வது? கர்த்தருக்குள் திடன்பட வேண்டும். நாம் தனிமையானவர்கள் அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை நம்புகிற, தேவனை நம்பி அண்டி ஜீவிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இன்று திடன் கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். தேசத்தின் எல்லா ஜனங்களே, யார்? விசுவாசிகள் மட்டுமா? கிறிஸ்தவர்கள் மட்டுமா? அல்ல. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, யோவேல் தீர்க்க தரிசனத்தில் அத்தனை பிள்ளைகளும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என்னுடைய பிள்ளைகள் என்று எல்லா ஜனங்களுக்காகவும் பரிதபிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அதைத்தான் இங்கு ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமாகவும் கூறுகிறார். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நீ திடன் கொள், விசுவாசியே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நான் விசுவாசி அல்ல, நான் ஜெபிக்கிறவன் அல்ல, நான் தேவனை பின்பற்றுகிறவன் அல்ல, நான் கர்த்தரை நம்பி வாழ்பவன் அல்ல. என்னுடைய கையின் பிரயாசத்தை, என்னுடைய பலனை, என்னுடைய உழைப்பை நம்பி வாழ்கிறேன் என்று யாரேனும் சொல்லுகிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரின் பிள்ளைகள். வானத்திற்கு கீழே, பூமிக்கு மேலே உள்ள ஒவ்வொரு ஜீவனும் தேவனுக்கு உரியது. அப்படியாக இங்கு பாருங்கள், தேசத்தின் எல்லா ஜனங்களே, தேசத்தின் உள்ள அத்தனை ஜனங்களும், இந்திய தேசத்திலும் இன்னும் உலக ஜனங்கள் அத்தனையும், இந்த உலகத்தில் உள்ள, புவியில் உள்ள அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லா ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நன்றாய் வாசியுங்கள் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:4 பின்பகுதியை அடிமை வாசிக்கிறேன். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். இந்த நாளில் உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, எந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமோ, அதை முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, அப்பா இதோ ஆண்டவரே, அடிமை இதை நான் செய்ய விரும்புகிறேன், நீர் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் செய்து முடியும் என்று முழு பலத்தோடு சொல்லி வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவாதி தேவன் உரைக்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளின் காரியங்களை நடப்பிக்க, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க, நான் உன்னை தனியாக விடவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேசத்தில் எல்லா ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அகிலம் முழுவதையும் அன்புடனே காக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிறோமா? விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். விசுவாசியாத பிள்ளைகள் கூட, எந்த மதத்தினராக இருந்தாலும், வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே என்னோடு கூட உம்முடைய பிரசன்னம் வருமா, உம்முடைய பாதுகாப்பு வருமா, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு பலன் அளிப்பாரோ, எங்களை வழி நடத்துவாரோ என்று கேட்டு பாருங்களேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிலை கொண்டிருப்பார்.
நம்மோடு கூட நமக்குள் வாசமாயிருப்பார். நம்மை வழி நடத்துகிற பரமன் அல்லவா, நம்மை பாதுகாக்கிற தேவன் அல்லவா, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் திக்கற்று போக மாட்டோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நம்மோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம் திக்கற்று போக அவர் விடமாட்டார். நாம் பயப்பட தேவையே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். அன்வான்டடா, தேவையற்ற பயங்கள் நமக்கு வேண்டாம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மோடு நிலை கொண்டிருக்கும் பொழுது, பெற்றோர் கைவிடலாம், உடன் பிறந்தவர்கள் கைவிடலாம், கணவர் நம்மிடம் இல்லாமல் போகலாம், அல்லது பிள்ளைகள் நம்மை விட்டு தூரமாக போகலாம். ஆனால் நம்மை விட்டு நீங்காத ஒரு உறவு என்னவென்றால் தேவ பிரசன்னம், தேவ ஆவி ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து பயப்படாமல் இருந்து காரியத்தை நடத்துங்கள். இன்று என்ன காரியம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட ஜெயமாக நடக்க பண்ணுவார். நீங்கள் வேலை புதிதாக வேலைக்கு சேர இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டுமா, அல்லது இன்று முதல் நாளாக ஒரு நல்ல புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறீங்களா, அல்லது இன்று உங்களுக்கு திருமணமாக கூட வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது பிரசவம் சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த பிள்ளைக்கு ஒரு வரன் பார்க்க வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நிச்சயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, கடன் பாரத்தில் நான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன், மூழ்கிக் கொண்டிருக்கிறேன், அமிழ்ந்து போகாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா. எந்த காரியமாக இருந்தாலும், எந்த வேலைக்கு நீங்கள் புறப்பட்டாலும், வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் உண்டு வந்து விட்டது, இனி வியாபாரம் சோபிக்க வேண்டும், செழிக்க வேண்டும், என்னுடைய வியாபாரத்தின் அநேகருக்கு நான் உதவ வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், ஆண்டவரே என்னை 30, 60, 100 ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க, உயர்த்துங்க என்று நீங்கள் கேட்கிறீர்களா? விவசாயிகளே, நண்பர்களே, அன்பர்களே, இன்று விதைக்கிறீர்களோ அறுக்கிறீர்களோ அதில் முழு பலனை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், பயப்படாதீங்கள், நிலைப்படுங்கள். திரும்பவும் இந்த நாளுக்குரிய வார்த்தையை வாசிக்கிறேன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், எந்த வேலையாயிருந்தாலும் நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லோருக்கும் கர்த்தர் அவர்தான். எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை வார்த்தையின்படியே, அவர் கொடுத்த தத்தத்தின்படியே என் ஆவியானவரும் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். பயப்படாதிருங்கள். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக நாம் நன்றி சொல்லிவிட்டு, நன்மைகள் நடந்தவர்கள் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, கர்த்தருக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், அதை விட்டுவிடாதிருங்கள், விசுவாசியுங்கள், நம்புங்கள். இந்த காரியங்களில் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு, வெற்றியை நோக்கி பயணிக்கிற நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றியோடு வீடு திரும்புவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே தன்னுடைய காரியங்களை செய்ய எத்தனைக்கும் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். நீர் கொடுத்த உம்முடைய வாக்கின்படி பயப்படாதிருங்கள். தேசத்தின் சகல ஜனங்களே பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது உங்களோடு செய்த உடன்படிக்கையின்படி என் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். ஆமாண்டவரே, நாங்கள் ஆவியானவரை அப்பா எங்களுடைய இதயத்தில் வாஞ்சித்து ஏற்றுக்கொண்டு ஆவியால் நிரப்பப்பட, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் வழி நடத்தப்பட கிருபை தாங்க, கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருந்த வாக்குத்தத்திற்காக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம்.
ஆமாண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட அப்பா உம்முடைய பிரசன்னம் செல்லட்டும், உம்முடைய சமூகம் செல்லட்டும், உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. இதோ ஆண்டவரே தாழ்த்துகிறோம், ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இந்த நாள் காலை பொழுதில் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒவ்வொரு காரியமும் ஜெயமாக முடிய, வெற்றியாக முடிய, நன்மையாக முடிய எல்லா ஈவுகளையும் பரத்திலிருந்து அப்பா சகாயம் பண்ணுங்க. நலமார்ந்த எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம் பராபரனே. இதோ சமுத்திரத்தின் ஆழத்தில் உள்ள, பாதாளத்தில் உள்ள திமிங்கலங்களையும் போஷிக்கிற எங்கள் பரமனே, காக்கை குருவிகள் கூப்பிடுகிற காக்கை குருவிகளுக்கும் போஷிக்கிற எங்கள் பாதுகாவலரே பரமனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதோ உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, அடிமை அல்ல நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு நல்ல துதி பாட்டு பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆம், தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், நம்மளுடைய அந்த ஆத்மாவில், நம்மளுடைய அடி மனதின் ஆழத்தில் இறைவனுக்கென்று ஒரு இடம், கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை வைத்துவிட்டு நம்மளுடைய ஆன்மாவில் தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, அவரோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். அவரை துதித்து ஆராதித்து பாடி அவரோடு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவரிடத்தில் ஒப்புவித்து சொல்லிவிட்டு நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் காரியம் ஜெயமாக முடியும். கர்த்தர் உன் மன விருப்பத்தை தந்தருளி அவர் உன் ஆலோசனைகள் ஒவ்வொன்றையும் உனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அருளும் நேரம். தேவனோட அன்பான பிள்ளைகளே, நீங்கள் செய்யும் காரியத்தை
யாரிடம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நிமிடம் கர்த்தரிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு இந்த நாளில் ஜெயமெடுக்க கிளம்புங்கள், ஆயத்தமாகுங்கள். செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அதையே அடிமை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளுக்கு மீண்டுமாய் நாம் யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷித்த விதமாக திரும்பலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தரோடு உங்களோடு கூட இருப்பார். பிறந்த நாளுக்காக என்ன கர்த்தர் சொல்லுகிறாரோ என் ஆவலோடு ஆயத்தமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். பிறந்த நாளுக்காக, திருமண நாளுக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ, இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு நம்மளுடைய உலகமே, முழு ஒட்டு மொத்த உலகமே ஒரு இருண்ட காலத்திற்குள் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது சிறிது சிறிதாக ஒளிமயமான வாழ்க்கைக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். பயப்படாதீர்கள், எல்லா வியாதியும் எல்லா துன்பமும் எல்லா வைரஸும் நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டே மாய்ந்துவிடும். திரும்பி பார்த்தால் இல்லை, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதானே. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? எதை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காப்பவர், காப்பார், இன்னும் காப்பார், இனியும் காப்பார். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காப்பார். உங்களுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். இது கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜீவனுள்ள நாளெல்லாம். நீங்கள் இன்றைக்கி மட்டுமல்ல, இந்த பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளையும் நீங்கள் கண்டு அநேக ஆண்டுகள் கர்த்தருக்கென்று ஜீவித்து அநேக பிறந்த நாட்களை கண்டு கர்த்தருக்குள் பலப்பட்டு நீங்கள் சுகமாய் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். கர்த்தர் சீயோனிலிருந்து, அதாவது தேவ சமூகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பர்வதத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போமா? பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். அதே சங்கீதம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. 127 சங்கீதத்தில் முதல் பகுதி, உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டது கர்த்தரால், தேவனால், பரிசுத்தரால். உங்களை உண்டாக்கின, உங்களை உருவாக்கின, சிருஷ்டிக்க ஒரு நோக்கம், திட்டம், தீர்மானம் உண்டு. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, உங்களை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர், வளர்த்தவர், திருமணத்தை செய்து முடித்தவர், திருமண நாளை கண்டிருக்கிறார். சிலருக்கு இன்னைக்கு திருமணம் நடக்க இருக்கலாம், சிலருக்கு திருமண நாளை காணலாம். ஆனால் அவர் உங்களை எப்படி என்றால், அது கட்டினவர், உங்கள் இல்லத்தை கட்டினவர், உங்களுக்கு ஒரு குடும்பம் உருவாக்கி கொடுத்தவர் கர்த்தர். ஒருபோதும் மறவாதிருங்கள். அவர் கட்டாராகில் வீடு கட்டுகிறவன் பிரயாசை விருதா. குடும்பம் கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறவன் உழைப்பு விருதா. கர்த்தர் தான் செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய இல்லற வாழ்க்கை ஜெயமாக முடிய வேண்டும். ஆம், தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் உங்களையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். திருமண நாளை கண்ட பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் மனிதனுக்கு அல்ல, நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்ப வேண்டாம். தேவனை நம்பி நன்மை செய்யுங்கள். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவருடைய கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். நாம் பற்றிக்கொண்டால் சில நேரங்களில் பல நேரங்களில் விட்டுவிட சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் நமது கரங்களை பற்ற ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பற்றி கொண்டாரானால் நம்மை ஒருபோதும் துன்மார்க்கன், தீயவன், சாத்தான் பிடுங்க முடியாது. நாம் பரிசுத்த ஜீவ பாதையில் நடந்து, நித்திய பாதையில் நடந்து, பரத்திற்கு ஏதுவாக விரைவில் நாம் தேவனோடு நாம் உறவாட, நாம் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவ கரையில் சேர்க்கப்பட நாம் வழி நடத்தப்படுவோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஜெபிப்போம். பிறந்த நாளை பார்க்கிற பிள்ளைகளுக்காக முதலாவது ஜெபிப்போம். இரண்டாவது திருமண நாளையும் திருமணத்தையும் காணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, அப்பா இன்று பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய நீர் சிருஷ்டித்த ஜனங்களுக்காக அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. இதுபோல் அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காண கிருபை தாங்க அப்பா. ஆயிரம் ஆயிரமாக பெருக கிருபை தாங்க. கைகளின் பிரயாசத்தை வாய்க்க செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சியோனிலிருந்து அப்பா பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. வாழ்த்துகிறேன் அப்பா, உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதேபோல் மகிழ்ச்சியாக அவர்கள் அநேக பிறந்த நாட்களை காண கிருபை தாங்க. அநேகருக்கு நன்மை பயக்க, நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழ இந்த உலகத்தில் இருக்க கிருபை தாங்க. கைகளின் பிரயாசத்தை வாய்க்க செய்யுங்க. அவர்கள் மனம் விருப்பம் வாஞ்சை நிறைவேறட்டும். மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவர்கள் மன விருப்பம் ஆலோசனை ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாருங்க, வழி நடத்துங்க. அதே போல் இன்று திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் அவர்களோடு கூட இருந்தீர். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டாலும் ஆண்டவரே, நீர் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து அவர்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் போக பண்ணி அவர்களை கரம் பிடித்து இம்மட்டும் ஜீவனோடு இருக்க கிருபை தந்திருக்கிறீர். திருமண நாளை காண கிருபை தந்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதைப்போல் அவங்க அநேக திருமண நாட்களை காண கிருபை தாங்க. ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் பேராக ஆசிர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே அடிமை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். துதி கன மகிமை மேன்மை எல்லாம் இயேசுவுக்கே. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என சொல்லி வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க, பாதுகாருங்க. அநேக நாட்களை கண்டு அவர்கள் மன ரம்யமாய் வாழ கிருபை தாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே சொல்ல